அமெரிக்காவின் மெய்னி நகரத்தில் உள்ள ஒரு பெண்மணி இறந்த விலங்குகள் மற்றும் செல்லப்பிராணிகளின் ஆன்மாவோடு பேச முடியும் என்று கூறியுள்ள கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐம்பத்தி ஒன்று வயதாகும் டேனியல் மெக்கினான் விலங்குகளின் ஆன்மாவோடு பேசுவது எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய பரிசு என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இவரின் குடும்பத்தினர் இதனை நம்பவில்லை எனவே குடும்பத்தினரும் நம்பும் வகையில் ஒரு வித்தியாசமான சம்பவம் நிகழ்ந்தது பெல்லா என்று அவரது நாய்க்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போன நிலையில் நாயை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் அப்போது நாயின் ஆன்மாவோடு திடீரென பேச்சுவார்த்தை நடத்தியதாக டேனியல் கூறினார் இந்நிலையில் தங்களது நாய் மனக்கஷ்டத்தில் மக்காச்சோளத்தின் தோல் மற்றும் காம்பு பகுதியை தெரியாமல் சாப்பிட்டதால் வயிற்றில் பிரச்சனை ஏற்பட்டதாக நாயின் ஆன்மா கூறியதாக தனது கணவர் ஹாரியிடம் சொல்லிக்கொண்டிருந்தார் மேலும் நாயை சோதனை செய்த மருத்துவரும் சில நேரம் கழித்து இதே கருத்தை தான் கூறினார் இதனால் கணவர் அதிர்ச்சி அடைந்தார் அதன் பின்தான் தான் அவரது முழு வாழ்க்கையே மாறியது பலர் செல்லமாக வளர்த்த பிராணிகள் இறந்த பிறகு அதனை மிகவும் மிஸ் செய்வார்கள் எனவே முழுநேர மார்க்கெட்டிங் வேலையை விட்டுவிட்டு உரிமையாளர்களை பற்றி இறந்த விலங்குகள் என்ன நினைக்கிறது என்று அதன் ஆன்மாவோடு பேசி இவர் கூற ஆரம்பித்தார் இதுகுறித்து சவுத் வெஸ்ட் தளத்திற்கு பேட்டி கொடுத்த அப்பெண் இறந்து அனைத்து செல்லப்பிராணிகளும் தங்களின் உரிமையாளர்களை மிஸ் செய்வதாகவும் என்னை பாருங்கள் நான் உங்கள் பக்கத்தில்தான் இருக்கிறேன் என்று சுற்றி வந்து கூறுவதாக அவர் தெரிவித்தார் இவரின் பேச்சை கேட்பதற்காகவே டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாவில் பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பதாக கூறினார்